அங்கிருந்து ஏதோ நாலு மாதிரி சின்ன சின்ன குறுக்களாக தான் இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவங்களுக்கு சோவியத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரொம்ப குறிப்பிட்ட தொழிலாளர்கள் மட்டுமே நடத்துகிற அந்த புரட்சியுடைய அந்த நோக்கங்களை விவசாயிகளுக்கும் யார் மொழியே தெரியாத வேறு ஆட்கள் எப்படி சொல்லி உறவை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அதுதான் சினிமா வந்து சினிமாவில் அந்த உறவை கொடுக்க முடியும் அப்படின்னு லெனி நம்புறாரு. முதல் விஷயம் இல்லையா வந்து சினிமா வந்து எல்லா ஆட்லேயும் ஒரு தலை சிறந்த கலையாக நான் மதிக்கிறேன். ஏன்னா சினிமானால் எஜுகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல்ல விஷயமா பார்க்கலாம். சினிமா வந்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மொழி தெரியாத பல்வேறு இனக்கூட்டங்களும் உட்காந்து பார்த்தா கூட அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும். குறிப்பாக சோவியத் அப்படின்னு போகும், சோவியத்துக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, சோவியத் ஏன் உருவாகும், ஒரு கிராமத்துலையும் ஏன் சோவியத்தை உருவாக்க முடியும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமா அப்படிங்கிற ஆட்டை தாண்டி சினிமாவுடைய சினிமா எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதே எக்ஸ்பிளைன் தான். இந்த இடத்துல தான் அவங்க இன்னொரு சிக்கல் வருது. இன்னைக்கு வரைக்கும் கூட சினிமா ஹிஸ்டரி வந்து உலகம் முழுக்க எங்கே போய் நீங்கள் படித்தாலும் சோவியத் சினிமாவை பற்றி ஒரு உத்தரவு வச்சுருப்பாங்க, புறப்பகண்டாக சரி. அது நிறைய லெஜன்ஸ் கூட ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய லெஜன்ஸ் எல்லாம் இருக்குவாங்க, ஆமாம் சோவியத் சினிமா வந்து புறப்பகண்டாக இருக்கும். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப திட்டமிட்டு மறைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபில்ம் அப்படின்னாலே புறப்பகண்டாக இருக்கும். 17 முன்னாடி சோவியத் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அது புறப்பகண்டாவாக தான் இருக்கும். என்டையர் டிஸ்ட்ரிக்டில் ஃபில்ம் அப்படிங்கிறது புறப்பகண்டாக இருக்கும். அதுக்கு பிறகு கூட முசோலினி பயன்படுத்துறதோ அல்ல ஹிட்லர் பயன்படுத்துறதோ இங்கே பிரிட்டிஷ் மதே கம்பெனிஸ் பயன்படுத்துவோம் எல்லாமே புறப்பட்டா அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது ஜாருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அது லெனினுடைய கூட்டாக இருக்கலாம், அல்லது சோவியத்துடைய விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியமாக தான் சினிமா இருந்திருக்கு. ஆனால் சோவியத் சினிமாவை பற்றி பேசுறது மட்டும் அதை புறப்பட்டா ஃபில்ம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இல்லையா, அது ஒரு சிக்கலான விஷயம். ஆனால் லேட்டர் பீரியடில் அதுக்கான காரணங்கள் இருந்திருக்கலாம், அதில் பார்ட்டிஸ் பிறகு அந்த மாதிரி நம்ம பின்னாடி போகலாம். ஆனால் எடுத்தோடனே முதல்ல வந்து அது புரோபகண்டா ஃபில்ம். சோவியத் ஃபிலிம் சொன்னால் அது ஆர்டிஸ்டிக்கான ஃபில்மாக இருக்க முடியாது, அது ஒரு புரோபகண்டா ஃபில்ம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு மனோபாவம் இன்னைக்கு எடுக்கிற எல்லாருமே இருக்கு. இவன் நமக்கு கூட சில நேரங்கள் ஆகணும்னு வந்துடும், ஏன்னா அந்த மாதிரியான சிக்கலான, ஏன்னா நமக்கு அந்த ஹிஸ்டரியில் நிறைய விஷயம் தெரியாது, துண்டு துண்டாக நிறைய விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்றனால அந்த இடத்துல தான் நம்ம ஆமாம் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். சினிமாவுடைய அந்த இங்கே நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதில் சில படங்கள்லாம் சின்ன வீட்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டு நானும் கேட்குறேன். பிக் ஸ்வாலோ அப்படின்னு ஒரு 1901 வந்து வச்சுருந்தேன், 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் இருக்கும், 1 நிமிஷம் தொட்டி தான். ஒன்று கேமரா முன்னாடி வச்சு நிற்பான், அவன் கொஞ்சமாக கேமரா வந்து ஆகுது, ஏன்னா அப்போ அவங்க கேமரா போகணும்னு தெரியாது, கேமரா வந்து பேன் பண்ண தெரியாது, க்ளோஸ்அப் போகுது எதுவுமே தெரியாது. கேமரா முடிக்க அந்த மனுஷன் கொஞ்சமாக வந்து கேமரா முடிக்கணும், வாய் மிஸ்டேக் வரும், கேமரா முடிக்கிற மாதிரி. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சினிமாவை பற்றி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த விஷயம், சினிமா மனிதர்களும் முடிக்கல. இதே விஷயத்துக்காக தான் இங்கே இருந்தவங்க எல்லாமே பயந்தாங்க. இங்கே குறிப்பாக பார்க்கணுங்களோ அல்லது அங்கே ஜாவோட ஆட்சியில் இருந்தவங்களோ அதை எங்கேயும் முதலாளிகள் பயந்து முக்கியமான விஷயம். இது வந்து சினிமாவிலிருந்து மக்களை முடிக்கணும் என்ட்டே அது எல்லாத்தையும் மனத்தில் வச்சிருந்தனால மக்களை முடிக்கிச்சுன்னா நம்ம நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த 16 வந்து 17 போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பிப்ரவரியில் வந்து ஆட்சி கைமாறுது, அக்டோபரில் வந்து முழுமையாகவே மாறிவிடும். இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த 1000கணக்கான தொழிலாளர்கள் வந்து யூனியன் கட்ட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 135 யூனியன்கள் வந்து இந்த பிப்ரவரியிலேருந்து அக்டோபருக்குள்ள அங்கே உருவாகும், சினிமா துறைக்கான யூனியன். இவங்க எல்லாமே கேட்கறது அவங்க சொன்ன ஒரு கோட் கூட ரொம்ப முக்கியமான இருக்கும். The larger we are, the stronger we will be. ஏன்னா இவங்களுக்கு தெரியுது சினிமா இருக்கிறது 1-2 பேர் தான், லார்ஜர் பார்ட் நம்ம தான். அந்த லைட்ல இருந்து அந்த சினிமாவில் இருக்கிற எல்லா செட்டிங் போடுறது எல்லாமே 1000கணக்கான பேர் சேர்ந்து அவங்க படத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அதில் நடிக்கிற சிலர் அல்லது அந்த ஓனர் யார் டேரக்டரோ அல்லது இந்த சினிமா கம்பெனி யார் வச்சுக்கோ அவங்களுக்கு தான் லாபம் அதிகம், அவங்களுக்கு ஈக்குவலான சேலரி எங்கேயுமே இருக்குது. அந்த விஷயம் தான் முதல்ல சினிமாக்குள்ள சிக்கலாக ஒரு பக்கம் 20 நிமிடம் வரைக்கும் அந்த சினிமா கம்பெனியில் பார்க்க பிடிச்சிருந்தாங்கன்னா எல்இபின்னு சொல்லக்கூடிய புதிய பொருளாதாரத்தின் மூலமாக அவங்க அங்கே தொடர்புல இருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த பயம் தொழிற்சாலைகள் அந்த சினிமா தொழிலாளர்கள் அவங்களோட யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. 17 உச்சத்துக்கு போடுற அவங்க ஸ்ட்ரைக் கால் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் முழுக்கவே திரைப்படங்கள் மாஸ்கோட ஒரு 4-5 கேம்ஸ் மட்டும் தான் அந்த சமயங்களில் பணமே போட்டு அவங்க சொல்ல முடியலாம். அந்தளவுக்கு சிக்கல் வருது. அப்போ இதை பார்த்து தான் அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இனி வந்து தொழிற்சாலை இப்போ எல்லாத்தையும் கையில் எடுத்துக்குவாங்க இவங்க அப்படின்னா சினிமா கம்பெனிகளும் அவங்க எடுத்துக்குவாங்க, நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்ற அந்த எண்ணம் தான். இவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, இவங்களுடைய கோஷம் இதுவாக தான் இருக்குது. சினிமா எடுக்கிறதுல நம்ம தான் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கணும், நமக்கான ஈக்குவலான சேலரி கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு ஈக்குவலான ரைட்ஸ் அது மேலே இல்லை அப்படின்னா எங்களுக்கு அது வேணும்னு சொல்லி இவங்க போராடுறது
இப்போதான சம்பளம் போயிடுச்சு. நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சம்பளம் வேணும். இந்த போராட்டம் உச்சத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து காலி பண்ணே போயிடலாம். சவுத்து நோக்கி தெற்கு நோக்கி போனாங்க. தெற்கில் வந்து போராட்டம் நடந்துட்டு 17-18 வரைக்கும் சில இடங்களில் குழாப்பிகளுக்கு போராட்டம் நடந்தோம். அந்த பகுதியில் போய் நம்ம எழுதிக்கலாம். கடைசியாக அந்த பகுதியில் நோக்கி போய் தான் அப்படியே ஜனநோக்கி வெளியேறிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அங்கே வந்து அரசுக்கு சில புரிதல் இருக்குது, லெனினுக்கு சில புரிதல் இருக்குது, லெனினோட சகாக்களுக்கு சில புரிதல் இருக்குது. அதே சமயத்தில் தொழிலாளர்களுக்கு வேறு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம இனிமேல் ரைட்ஸ் கேட்கலாம். சினிமா அப்படிங்கிறது வந்து தனிநபர் வந்து உருவாக்குற ஒரு மேஜிக் கிடையாது. அது வந்து அது எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு கடை அப்படின்றதுனால நமக்கு கூடிய ரைட்டை அதை கேட்டாகணும் அப்படின்னு நம்ம போராட ஆரம்பிக்கிறது தான். அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த இட்டாலியிலிருந்து பிரெஞ்சுலேருந்து வேறவங்களுக்கு வந்து சினிமா கொட்டகையிலையும் அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸையும் வாடகை கொடுத்துருந்து இவங்கெல்லாம் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இனி இங்கே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஜாபேஷா 400 ட்ரேடர்ஸ் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதே மாதிரியான கம்பெனிகள்லாம் அங்கே பெரிய பெரிய கம்பெனி தான். ஜெர்மனில் இருக்கும், பிரெஞ்சிலிருந்தும், இங்கிலாந்துக்கும் ஒரு பெரிய கம்பெனிகள் எல்லாமே அங்கே வந்து சூழ்நிலை போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் சொன்னாங்க. அவங்க சொன்னபோது 175. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை பேசும்போது இதே வாரம் நடந்தபோது ஜாருக்கு ஆதரவாக இதே தேட்டர்ஸு போல்சாய் தேட்டர்ஸ் வரைக்கும் எல்லா தேட்டரும் வந்து பிளேஸ் எல்லாத்தையும் அவங்க உருவாக்குறாங்க. வாரம் வந்து ஜார் தான் நம்மளுடைய மன்னர் கடவுள் கருத்து நிகராகும், அவரை நம்ம வந்து துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கண்ணத்தை மட்டும் வச்சுட்டு 175 பிளேஸ் வந்து அந்த இடங்களில் போடுறாங்க. இந்த நாடக சினிமா தேட்டர் சினிமா தேட்டர் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு சிக்கல் இருக்குது. நமக்கு இங்கே மதுரை லீகல் தேட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஈவினிங்கில் சினிமா தேட்டர் இருக்கும், பகலில் வந்து லைப்ரரியாக இருக்கும். அல்லது கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையுமே பகலில் தேட்டர் போடுவாங்க. ஏன்னா லைட்டு இல்லாமல் இருட்டு வேணும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஆச்சு தான். இங்கேயும் வந்து அதுலேயே தான் சினிமாவும் போட்டுக்குவாங்க, அதுலேயே தான் போல் மாதிரி தேட்டர் மற்ற தேட்டரும் இருக்குது. நாடகங்கள் கூட அங்கே போடுற சூழல் அவங்க வந்து இந்த பீரியடெலாம் இருந்தாங்க. 2017 அந்த 6 மாதத்தில் 175 பிளேஸ் அது ப்ரொபகண்டா. அப்போ ப்ரொபகண்டா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சரிசாக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடங்களையும் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம யோசனை மாதிரி எல்லா சினிமாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்ற மாதிரி அந்த நோக்கம் வந்து சோவியத்துக்கு இருந்தது. அவங்க மக்களுக்கு சில விஷயங்கள் போய் சொல்லணும்னு நினச்சாங்க, அதை சினிமாவுக்கு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான். அப்படின்னு எடுத்துன்னா கொண்டா அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம வந்து ரொம்ப மயங்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அவங்க மேடே வந்து 17 மேடே வந்து தயார் பண்ணணும், 18 மேடே. அதுக்காக நம்ம வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு போடணும். தொழிலாளர்களுக்கு மேடை ஊர்வலத்தை ஒரு படமாக எடுத்துனா போடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் கதைகள் தான், கதை படங்கள் அங்கே இருக்குது. சின்ன சின்ன நாடகங்கள் போடுறது, ஷேக்ஸ்பியர் வளர்ந்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. முதல் முறையாக மேடை ஊர்வலத்தையும் அங்கே போடுற கோஷத்தையும் அங்கே வந்து தலைவர்கள் பேசுறதையும் ஒரு படமாக எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே 17 நம்ம எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சு. மேக்ஸிமம் தியேட்டர் ஓனர்ஸும் இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் அவங்க இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. இளைஞர் வரைக்கும் இந்த தகவல்லாம் போது அவங்க அடுத்த கமிஷனர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி படம் எடுத்துருவாங்க, உங்களுக்கு தேவையான ரொம்ப அதிகமாக கேட்கல 1500 மீட்டர் உள்ள நெகட்டிவ் இருக்கும், ஒரு 5000 மீட்டரில் வந்து பாசிட்டிவ் மீட்டர் கொடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கேமரா கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. இப்போ நம்ம போடாக்கா அங்கே வந்து ஃபிலிம் சப்ளையராக இருக்காங்க, பெரிய சப்ளையராக. அவங்க வந்து கடைசி நாளில் அவங்க என்னை வந்து ஊர்வலம் போதோ அந்த ஊர்வலத்துக்கு முதல் நாள் வந்து மறுத்துனா கொடுக்க முடியாது. அப்போ இன்னொரு கம்பெனி அந்த லோக்கல் இன்னொரு கம்பெனி அவங்ககிட்ட அவங்க ஸ்டாக் வச்சுருக்க ஃபில்ம் எல்லாம் வாங்கி அவங்க எடுத்து அதை எடுத்துடுறாங்க. எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்குள்ள தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. வெளியில் பண்ணுற அளவுக்கான குவாலிட்டியோட இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வந்து பேசுகிற அவங்களுக்குள்ள போட்டு பார்த்து பேசிக்கிற மாதிரியான ஒரு துணிப்படம் தான் அது முக்கியம். ஆனால் இதில் அதான் முக்கியமாக கூட வந்து இது இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சோவியத்துக்கு வந்து சினிமாவில் நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும், மக்கள்கிட்ட சினிமாவை மீடியாவை பயன்படுத்தணும்னு சொன்னால் நாம் அதை வந்து முதல்ல கற்றுக்கணும், அல்லது அதுக்கான இண்டஸ்ட்ரியை நாம் டெவலப் பண்ணணும், டெக்னாலஜியை நம்ம டெவலப் பண்ணணும்ன்ற அந்த எண்ணு நோக்கி நான் தெரியாது. இதே காலகட்டத்தில் தான் வந்து தனியாகவே சினிமாக்கான ஒரு குழுக்கள்லாம் நியமிச்சிருக்காங்க. அந்த குழு வந்து எவ்வளோ பணம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது சோவியத்தில் வந்து சொல்கிறாங்க. அவங்க கமிட்டிகள்லாம் உட்காந்து பேசுது. அந்த கமிட்டி முடிவில் வந்து ஒரு 60,000 டாலர் வரைக்கும் அதுக்கு செலவாகும். ஒரு 20 கேமரா வந்து இப்படி வரிசையாக போட்டுருக்காங்க, லட்சக்கணக்கான மீட்டர் ஃபில் ரோடு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு இதை எப்படி கொண்டு போய் நம்ம வாங்குறது? நம்ம நியூயார்க்கெலாம் வாங்க முடியும், வேற எங்கேயும் அந்தளவுக்கு நம்ம பேச கிடையாது. ஏன்னா மேற்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் எல்லா நாடுகளும் சோவியத்துக்கு நேரடியாக இந்தியா இருக்காங்க. அமெரிக்கா ரொம்ப தள்ளியக்கூடியது, அங்கேருந்து வாங்க முடியாது, பிஸ்னஸ் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும். அப்போது அங்கேருந்து ஒரு இட்டாலியன் கிரிமின்னு சொல்லிட்டு கிவாரியோ அவரோட அவர்கிட்ட வந்து இந்த பணத்தை ஒரு 10,000 டாலருக்கான ஒரு பொருள் எதுவும் கொடுத்து அனுப்பிச்சு அவர் அனுப்பிச்சாங்க. நியூயார்க் போயிட்டு அவர் அங்கேருந்து வாங்கி விடுறேன்னு சொல்லி
19 நவம்பர் 21 வரைக்கும் அங்கே தான் போயிருக்கு. 3 வருஷமாக அவர் அந்த டாலர்ஸ் வச்சு செலவு பண்ணார். பேங்கில் நோட்டு வாங்கிட்டு அதையும் வந்து செலவு பண்ணிடுறாரு. ஏன்னா இங்கேருந்து 50,000 டாலர் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேஸ்லாம் நடந்து 21 அவரோட அந்த பொருள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் பண்ணி அவர் தான் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னு. இப்போ திரும்ப கமிஷனர் சொல்லாமல் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சினிமா மூலமாக அது ஒரு மீடியா, அதுலேருந்து நாம் சில விஷயங்கள் சொல்ல முடியும். அது குறிப்பாக வந்து மொழி தெரியாத பல்வேறு தேசியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சோவியத்தை பற்றி சோவியத்தை ரீபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சோவியத்தோட நோக்கத்தை சொல்லணும்னா சினிமாவாக பயன்படுத்தணும் முடிவு பண்ணப்படுது. சினிமாவை இண்டஸ்ட்ரியில் வைக்கிறதா எதுக்கு வைக்கிறதுன்ற குழப்பங்களுக்கு ஒரு முடிவு வந்தது. அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துருந்து அப்போ உட்காந்து பேசுகிறாங்க, சரி இனி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் கிடச்சிச்சு, இனிமேல் டெக்னாலஜிக்காக நம்ம வெஸ்ட்டுக்கு வேறு யாரும் நம்பி இருக்க முடியாது. அப்போ தான் முதல்ல திரும்ப வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம வந்து உடனடியாக நம்ம அதை தயாரிக்கிறதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்ம இங்கே கொடுப்போம். வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வராங்க, கிரிஃபித்தை கூட கூப்பிட்றாங்க. அங்கே வந்து மாஸ்கோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே உலகத்துலேயே முதல்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே தான் போவாங்க. 19 அதுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் லெனின் வந்து அவரை கூப்பிடுங்க, கிரிஃபித்துக்கு அந்த தகவல் போதும். ஆனால் கிரிஃபித் வந்து அங்கே ஒரு ஸ்டுடியோவும் ஸ்டுடியோவோட சேர்த்து சில வேலையை செய்கிறது அங்கே இவங்க தயாரிக்கிறது அதுக்கெல்லாம் ஃபண்டர்ஸ் தான் அவர் கிடைச்சாங்க. அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சிக்கல் இருந்தால் அவர் வந்து மறுத்துறாரு, இல்லை எனக்கு முடியாது. ஆனால் அந்த கிரிஃபித்தோட படங்கள் தான் முழுக்க முழுக்க அதாவது குறிப்பாக இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான் வந்து எட்டை சோவியத் படத்துக்கே வந்து அவங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக படமாக தான் இருக்கும். ஒரு கதையை இதை சொல்லிட முடியும் அப்படின்ற மாதிரியான நம்ம இன்றைக்கு வரைக்கும் மாஸ்டர்ஸ் சொல்ல முடியும், யூரோப்பியன்லேருந்து வெற்றோவாக இருக்கிற லைசன்ஸிங் எல்லாருக்குமான ரொம்ப எல்லாரையும் இன்ஸ்பைர் பண்ண ஒரு முக்கியமான ஆளாகவும் முக்கியமான படமாகவும் கிரிஃபித்தோட படம் தான். அதனால் கிரிஃபித்தை கூப்பிட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. கிரிஃபித் வந்துட்டாங்க அவரோட சேர்ந்து அந்த டெக்னாலஜியை எல்லாத்தையும் அதில் படிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த மாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் வந்து அதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் உலகத்தையே வந்து சினிமாவை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுத்து அந்த கலையை வளர்க்க முடியும், அவங்க கற்றுக்க முடியும், அதுக்கு ஒரு மெத்தடாலஜி வச்சு செய்ய முடியும் அப்படின்ற விஷயம். இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லணும். சினிமாவை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் ஆர்ட்டாகவும் இருந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிற இன்றைக்கி ஆர்ட் தான், ஆனால் அது சயின்டிஃபிக் அப்ரோச்சில் கொண்டு வர முடியும். அதுக்குள்ள மெக்கானிக்கல் டிவைஸ் நிறையா இருக்குது, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில். அது ஒரு கூட்டு உழைப்பு, கூட்டு முயற்சி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆளம். இந்த ஈக்குவேஷன் பண்ணுறதுக்கான அடுத்த விஷயங்களும் ரொம்ப முக்கியமாக அந்த இன்ஸ்டியூட் தான் பயன்படுத்தும். ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் அதுலேருந்து நீங்கள் வந்து சினிமாவும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வர்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த நேரத்தில் ராஷ்டி கூட ஒரு போட் சொல்கிறார், ஓட்கா த சர்ச் அந்த சினிமா. கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து சினிமா இல்லை, மார்க்ஸ் சொன்ன மதம் பற்றி சொன்ன அதே விஷயங்கள் மட்டும்தான் இது உண்டு. ஓட்கா த சர்ச் அண்ட் சினிமா. சினிமாவும் வந்து சர்ச் மாதிரி அல்லது அபிட் மாதிரியோ அது மாதிரியான ஒரு பெரிய அளவில் அது வளர்ந்து அது கருத்துக்களை தீர்மானிக்கிறதுக்கு போகும் அப்படின்னு ஒரு சோவியத் முடிவு எடுத்த காலகட்டத்தில் ட்ராஸ்கிட்டு போட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து டிஸ்கஷனில் இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது கமிஷனர் சொல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு கோஷமாகவே மாறும், சினிமா லைஃப் ஆஃப் த டார்க்னஸ் என்ற ப்ரோலட்டேரியட், தொழிலாளர்களை வந்து நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும், அவங்ககிட்ட என்லைட் பண்ண முடியும் அப்படின்னா சினிமா வந்து முக்கியமான விஷயமாக அதை பயன்படுத்த முடியும், அது மீடியாவை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கோஷமாக இருக்கும். ஸ்லோகனாக எல்லாருமே அதை வைக்கலாம். இது அவங்க ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணிடுறாங்க. அதில் வந்து நம்ம இப்போ வந்து அது ஆர்ட் மட்டும் இல்லை, அது திட்டமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், அதன் மூலமாக எஃபெக்டிவான ரியாக்ஷன்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அஜித் அண்ட் எஜுகேஷன் அஜிடேட் பண்ணிட்டு சொல்ல முடியும், போராடணும், எஜுகேட் பண்ணிட்டு போராடணும், இந்த ரெண்டு விஷயங்களையும் சேர்க்கிறது அப்படின்றது செய்ய முடியாது. ஏன்னா சோவியத் புரட்சி அப்படின்றதுன்னு நிறைய பேசியிருக்கோம், நிறைய உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணிட்டு எல்லாரையும் எஜுகேட் பண்ணுறதுக்கான அஜிடேஷன் இல்லை, போராட்டம் இல்லை. அது யாருக்கு எதிராக நடக்கிற ஒரு போராட்டத்தில் தொழிலாளர்கள் முன்கை இருக்கிறாங்க, அவங்களுடைய தலைமையில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம், வெற்றிகரமான போராட்டம். அப்போது ஆனால் அங்கேருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி எந்த பக்கமான ஒரு 1000 கிலோமீட்டரில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மொழியோ தெரியாத, ரஷ்ய மொழியும் தெரியாத, எந்த மொழியுமே தெரியாத, அவங்க பேச்சுவார்த்தை தான் எழுதப்படி தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் அஜித் எஜுகேட் அஜிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் ட்ரெயின்ஸ் நிறையா போகிறீங்க. அந்த ட்ரெயின் வந்து சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, ஆம்புலன்ஸ் இருக்கும், லட்சக்கணக்கான ஆம்புலன்ஸ் இந்த ட்ரெயினில் இருக்கும். நூற்றுக்கணக்கான அளவில் போவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, சினிமா போடுவாங்க, பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, எல்லாமே சேர்ந்து ரெட் ட்ரெயின் அப்படின்னு எழுதி ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் முடிய வச்சு 21 ஆரம்பிச்சிட்டு அது போகுது. ட்ரெயின் வந்து அந்த பகுதி சொல்லிட்டு
புத்தகங்களை புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே சோவியத் கமிட்டிகள்லாம் உருவாக்கும்போது இவங்களுடைய வேலை இருந்தால் அவங்க இடத்துல இறங்கிட்டாங்க, அவங்க கிராமங்கள் இருப்பாங்க, திரும்ப வந்து கூப்பிடுவாங்க, படங்கள் போடுவாங்க, பிரதர்ஷன் பண்ணுவாங்க, எல்லாமே சேர்ந்து தான் போகும். அப்போது முன்னாடி சொன்ன மாதிரி சோவியத்தும் சினிமாவும் ஒன்றா தான் வளரும். சோவியத்தை உருவாக்குறதுக்கு சினிமா பயன்படுது, சினிமா உருவாக்குறதுக்கு சோவியத் பயன்படுது, ரெண்டுமே சேர்ந்து தான் அங்கே உருவாக்கும். இதை நம்ம இதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள போனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் சிலர் வந்து நம்ம மட்டும் இல்லை, நார்மலாக சினிமா பற்றி அமெரிக்க ஊடகங்கள் யார் பேசினாலும் சிலர் வந்து சொல்லி தான் அந்த வழியெல்லாம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஐசன் சீன சொல்கிறாங்க, குடோக்கின்னு சொல்கிறாங்க, டவுஷன் போக சொல்கிறாங்க, வெர்டோவை குலாஷாவோட பேசுவது, இந்த மாதிரியான பெரும் தலைவர்கள் சிலர் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க் இருந்தது தான். குறிப்பாக அந்த ஸ்கூலில் குலாஷோ தான் அவருடைய தலைமையில் தான் அந்த ஸ்கூல் வந்து வெர்டோவும் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் மாற்றி இருக்காங்க. அங்கே ஐசன்ஷன் எல்லாமே அங்கே ஸ்டூடெண்ட் தான் ஆகும். ஆனால் இது பெரிய வயது வித்தியாசம் இருக்காது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம். ஒரு ஜூனியர் வந்து டீச்சராக இருப்பார், சீனியர் வந்து அங்கே படிக்கிறது வரும். ஏன்னா வெவ்வேறு தொழில்துறையிலிருந்து வந்தோம், சார் தொழிற்சாலைகள்லேருந்து போர் பேர் நான் வந்து அடிபட்டு கால் அடிபட்டு நடக்க முடியாத வந்து உள்ளே வந்தாங்க. இவங்க தான் அங்கே சினிமா கற்றுக்கிறதுக்கு வர்றாங்க, முதல் முறையாக சினிமா கற்றுக்கிறது வரோம், அவங்க தான் வர்றாங்க. யார் வந்து படிச்சுட்டு பெரிய கனவானா பாரிஸில் போய் படிச்சுட்டு வந்த ஆட்களோ அல்லது இலக்கியம் தெரிஞ்ச ஆட்களோ சினிமா இருக்கிறது உள்ளே வர்றாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போதான் குலோசியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், டெலிவரி பண்ணார். இன்றைக்கி அவரோட பேரில் தான் அவர் வந்து அவரோட பேரில் தான் இன்றைக்கி இந்த எஃபெக்ட் அப்படின் குலோசியாவை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சினிமா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயம் முக்கியமான. அவங்க சொன்னால் அவரோட அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஒரு மனிதன் உணவு ஒரு போட்டோ காமிக்கணும், அந்த மனிதனுடைய முகத்தை காட்டும், அடுத்ததில் வந்து ஒரு உணவு பொருளை காட்டும். இது ரெண்டையும் பார்க்குற போது நமக்கு என்ன தோணும், ரெண்டு படங்கள் இருக்கும், அவன் ஒன்று பசியாக இருக்கான், அவன் உணவு சாப்பிட்றதாக இருக்கான். மூணாவதாக இன்னொன்று எதுவும் காமிக்கணும், ஒரு நாய்க்குட்டியோடய போகும். அப்போ அந்த நாய்க்காக அதை எடுத்து வைக்க எடுத்து வைக்க போகிறோம்னா அது என்ன சாப்பிட போகிறோம், இப்படி வெவ்வேறு எஃபெக்ட் அதுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். வெறும் மூணு துண்டு படங்கள். அப்புறம் இதே அதனால் உணவு பொருளுக்கு பதிலாக அங்கே ஒரு பெண்மணி இறந்து கிடக்குறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதே படப்படம் இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்கும்போது நமக்கு வேறு உணவும் கிடைக்கும். இவர் வந்து ஏதோ அந்த அந்த குழந்தைக்கு பெண்ணுக்கு ஏதோ செய்கிறார், சப்போர்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு அந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு இன்னொரு இறந்தவன ஒரு ஃபோட்டோ வச்சுட்டோம்னா, இவர் வந்து சோகமாக இருக்கார், ஒரே ஃபோட்டோ தான் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரே ஃபோட்டோ, மூணு விதமான பொருளுக்கு. இதை தான் அவர் வந்து குலோசோ எஃபெக்ட். அடுத்தடுத்து நம்ம ஒரு சொற்களை ரெண்டு சொற்களை வந்து இணைக்கிற போது வேறு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஒரு வாக்கியத்தில் ரெண்டும் வெவ்வேறு அர்த்தமாக தான் இருக்குது சொற்கள், ஆனால் ரெண்டும் பக்கத்தில் சேர்றப்ப ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதுபோல தான் சினிமாவுக்கும் சினிமா மொழி சினிமா லாங்குவேஜுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து காட்சி அமைப்புகள் வரிசைப்படுத்துகிறப்ப வேறு ஒரு எஃபெக்ட் தரும். ஒரு மூணு படங்களை துண்டு படங்கள் எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி வைக்க முடியும். ஒரு துப்பாக்கி க்ளோஸ்அப்பும் ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தும் பக்கத்தில் ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறது பார்த்தோம்னா, யாரோ ஒருத்தர் சுட்டுட்டா அந்த பையன் அழுதுகிட்டுருக்காங்க, அல்லது அந்த பையன் பார்த்துட்டுனா துப்பாக்கி எடுத்து அவன் இறக்கி எழுந்துருக்கான், பையன் பார்த்துட்டு அழுதுகளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சா அந்த பையன் அந்த ஆலோசனை கொண்டானோ அப்படின்ற மாதிரி இப்படி ரெண்டு மூணு விதமான ஐடியாஸ் அதில் கிடைக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குலோசோ எஃபெக்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் இதுதான் மாண்டேஜ் கட் அப்படின்னு சொல்லுற கட் பண்ணுறதுக்கே முக்கியமான விஷயமா இருக்குது. தேரிட்டிக்கலாம் பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் சில விஷயங்கள் மாற்றவே முடியாது. எடிட் கட் பண்ணுறவங்க வேறு ஒரு ஐடியா கிடைக்கும், வேறு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதுதான் சினிமா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குலோசோவும் ஐசன்சியும் அந்த டீமும் கொடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறது. இன்றைக்கு வரைக்கும் ஆக்ஸ்போர்டில் சினிமாவை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எந்த நாளும் சொல்லிக் கொடுத்தாலும் இவங்க ரெண்டு பேர் பேர் வச்சிருக்காம இந்த எஃபெக்டை பற்றி பேசாமல் இன்றைக்கி சினிமாவை சொல்லவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது ஃபில் ஃபார் மாசஸ் அது ஒரு முக்கியமான ஒரு படம் அனுபவிக்கிறாங்க. ஃபில் ஃபார் மாசஸ் அதான் மக்களுக்காக தான் படம் எடுக்கும், சோவியத்துக்காக தான் படம் எடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில், அது ஒரு பெரிய ஜார் பீரியட்லேயே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபில் வர அளவுக்கான புரொடக்ஷனோடு இருக்கக்கூடியதாக தான் அவங்க சொல்கிறாங்க. 1916 அவ்வளோ பெரிய தொழில் வந்து, ஆனால் என்டையராக எல்லாத்தையும் சோவியத் தலைமை ஆக்கின பிறகு அது வந்து ஃபில் ஃபார் மாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. படம் வந்து பொதுமக்களுக்கு காட்டுறதுக்கான படம் தான், அது மக்களுக்கான படம் தான், அது வந்து காசுக்காக கிடையாது அப்படின்ற விஷயம். அப்போயும் சில தேட்டர்லாம் உள்ளே இயங்கிட்டு இருக்காங்க. அந்த தேட்டர்ஸ் வந்து அதிகப்படியான வழியை போட்டு அந்த படங்களை வந்து யார் குறைந்தபட்சம் சிலர் மட்டும் பார்க்கறதுக்கான ஆப்ஷனாக மட்டும் அதை வைக்கிறாங்க. எண்ணிக்கை வரலாம் அதுவும் கூட. இதில் எர்த்து ஒரு முக்கியமான படமாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒட்ரஷி உதவின் வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது அது முக்கியமான படம், அது கூட சாப்பிட்டு படிக்கிறதுக்காக அது படம் கிடைக்கிறது அதையும் கூட பாருங்கள்.
அதில் ரொம்ப முக்கியமாக அந்த கட்டு ரெண்டு துண்டு படங்களை சேர்க்கிறப்ப என்ன விதமான உணர்வுகள் இருக்குது, ஒரு ரொம்ப ஒரு கோபமாக முகம், அதுக்கு பக்கத்தில் சாப்பிட்ற பிரெட்டு இதெல்லாம் புழுக்கள் நடிக்குது, இந்த ரெண்டையும் பார்க்குறோம்னா அவங்க வந்து வேற ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு சோல்ஜர்ஸுக்கு ஜாப் பீரியடில் எவ்வளோ மோசமான உணவுகள் கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க வந்து அஜிடேட் பண்ணுறது அவங்க போராடுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக கம்மியாகும். அந்த அதில் ஒரு உடசை படிக்கிறதுல வந்து கீழே விழுகிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி விழுகிற போது என்ன மாதிரியான உணவுகள் இருக்குது, அந்த அவங்க நிறைய டெக்னிக்கலாக பண்ணோம்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நான் போகிறது, பெருசு சிறுசு ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் அந்த காலகட்டத்தில் வேறு எங்கேயுமே அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் ஒரு 6-7 வருஷங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைமெண்ட்டாகவே போதும், அதுவும் முக்கியமான விஷயம். இதுக்கு இடையில தான் அவங்களுக்கு சாஃப்ட் ஃபுட்டேஜே கிடைக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் வந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க, இதில் நியூயார்க்லேருந்து ஒருத்தருக்கு பணம் போட்டு அனுப்பிச்சோம், அவரும் பேங்க்ல இருந்து எல்லா பற்றியும் எடுத்துகிட்டு காலி பண்ணிட்டு அவரும் போயிட்டாரு. அவர் வந்து குப்பையாக வாங்கி வச்சிருந்த சில பொருட்கள் கூட தான் இங்கே வந்து சேர்த்து அதை வச்சு உரிமை பண்ண முடியாது. அப்படி தேர்தல் தான் இன்டர்வாலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது, பெர்த் ஆப்ரேஷன் கிடைக்குது, அந்த படங்கள்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. இப்போ இவங்க வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாச்சு, பழைய கேமராவில் தான் இருக்குது, அவங்க வாங்கி போட்ட கேமராஸ் பொருட்கள் எதுவும் கிடையாது, எடுத்து பார்க்கறதுலாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு கேமராவில் படம் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த படத்தை போட்டு பார்த்து எதாவது பேச முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகுதுனா இவங்களுக்கு எடிட்டிங் மேலே ரொம்ப அதிகமான கவனம் இருக்குது, இந்த படத்தை போட்டு பார்க்குறப்ப இங்கே இதெல்லாம் தப்பாக இருக்குது, ஏன்னா கேமரா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம பண்ணுறது அப்படின்னா எடிட்டிங்ல தான் பண்ணுவோம். அப்போ எடிட்டிங்கில் பண்ணுறது வந்து திரும்ப திரும்ப இந்த படங்களை போட்டு பார்த்து பார்த்துக்கலாம், நம்ம அதில் கட் பண்ணலாம். ஏற்கனவே இருந்த ஃபுட்டேஜ் இருக்கிற படங்கள் அந்த படத்தை எடுத்து திரும்ப திரும்ப போட்டு கட் பண்ணுறாங்க, அதை கட் பண்ணி ஒட்டி பார்க்குற போது தான் ஏற்கனவே வந்து இன்டாலரன்ஸில் அவர் என்ன சொன்னாரோ அதை மீறி இன்னொரு உணர்வு அதை கொண்டு வர முடியும். ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் வச்சுட்டு நீங்கள் கொண்டு போக முடியும். அதனால் இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாமே சொல்கிறது சினிமாக்குள்ள வந்து சினிமா எங்கே வேணால் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து எடிட்டரோட டேபிளில் தான் உயிர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து அது முழுமையில இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க தான் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அது ஒரு ஆர்ட்டாக இருக்குது, ஆனால் சயின்டிஃபிக்காக ரெண்டு விஷுவல்ஸ் வந்து இணைக்கிற போது மிகச்சரியாக நினச்சோம்னா என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம உருவாக்க முடியும், என்ன மாதிரியான உணர்வுகளை பார்க்குறவங்க ஏற்படுத்த முடியும், அப்படியே உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியுமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆர்ட்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வழி இருக்கும், அவங்க பெயிண்டிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும், அவங்க அது மூலமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சினிமாலேயும் அது மாதிரி தான் இருக்காங்க, சினிமா வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் இப்போ தான் முதல் முறையாக அவங்க இந்த எடிட்டிங்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் துண்டு படங்களையும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி அவங்க வச்சிருக்கு. எடிட் பண்ணி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை அவங்க உணர முடியுமா, இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். லாங்குவேஜ்க்கு அதுதானே, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பேசுகிறோமோ அதை அர்த்தவங்க உணர்ந்துக்கிறாங்க, அர்த்தவங்களுக்கு புரியுதா, புரியுதுன்றது ஒன்று உணர்ந்துறது ஒன்று. இந்த சினிமாவில் உணர வைக்க முடியுமா அவங்களுக்கு, அவங்களுக்கு புரிய வச்சா உணர்ந்து அதை எடுத்துக்க முடியுமா, அந்த எண்ணம் டிபெண்ட் பண்ணுறது சினிமா வந்து இங்கே தான், சோவியத்தில் தான் டிபெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாஸ்டர்ஸ் தான் அதை டிபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் சினிமாவுக்கு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டே ரெண்டு படங்கள்லாம் இன்டாலரன்ஸும் பெர்த் ஆஃப் நேஷனும் முழுக்க முழுக்க அவருக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். அவர் கூட இந்த மாதிரியான கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு இந்த மாதிரியான ஒரு உணர்வு உருவாக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அந்த படம் கூட இன்றைக்கு வரைக்கும் கூட அது ஒரே சீரான படம் தான், அது வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் மேலே திணிக்கப்பட்ட மோசமான விஷயம் தான் அது அந்த படம் அப்படின்னு சொல்லி தான் பெர்த் ஆஃப் நேஷன் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு பக்கம் அது அப்படியே நடந்து அவர் சொன்னார் அவ்வளோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் அவர் கையை மீறி தான் அந்த படம் நடக்குது, ஒரு டேரக்டராக மீறி ஒரு படம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அவருக்கு அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு கண்ட்ரோல்டு ப்ரொஜெக்ஷனாக ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் எடிட்டிங் டேபிளில் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி சயின்டிஃபிக்காக இன்றைக்கு வரைக்கும் அதை மீற முடியாமல் அதுக்கு மேலே நிறைய ஜோடனை நடந்துகிட்டே இருக்குது, அதுக்கு மேலே நிறைய கட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக இதுதான் சினிமா, சினிமாவுடைய கட்ட இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு உருவாக ஏற்படுத்த முடியும். இது ஒரு லாங்குவேஜ், சினிமா முக்கியமான விஷயமா ஜென்ரலாகவே சுய சினிமான்னு இல்லை, எல்லா சினிமாலையும் பார்க்குறது சினிமா லாங்குவேஜ்னு உருவாக ஆரம்பிச்சு. முதல் 20 வருஷங்களில் சினிமா வந்து வெறும் காட்சிப்படுத்தணும், ஒரு எக்ஸ்பிளிக் பண்ணணும், ட்ரெயின் போகிறது, மக்கள் வர்றது, நடந்து போகிறது, வெளியில் வர்றது, நாய்க்கு இதில் ஒரு கார்டனில் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் இருக்கிற போது அதுக்கு லாங்குவேஜ் வரவே இல்லை, அது சினிமாட்டிக் லாங்குவேஜ்ன்ற விஷயம் வரவே இல்லை. ஆனால் 20களில் தான் அது டெஃபினட்டாக சில லாங்குவேஜ் அதுக்கு உருவாக முடியும், அதில் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் சோவியத் சினிமா மாஸ்டர்ஸ் தான், அவங்க தான் டெஃபினேட்டிவாக டெஃபினேஷன்ஸோடு இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு அடுத்தடுத்து சீக்வன்ஸ் வச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்த ஷார்ட்ஸ் வச்சுன்னு சொன்னால் ரெண்டு இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா மூணாவதாக இன்னும் கிடைக்கும், ரியாக்ஷன்ஸ் வேறு கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க முடியாது. இந்த சூழலில் தான் வந்து வெட்டோ ஃபிசிகா வெட்டோவுடைய ஹீரோ ப்ராவலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க.
ரெட் ரைன்ஸ் போது கினோப்ராகா அப்படிங்கிறது வந்து சொல்கிறது அது இயல்பாக பார்க்க கண்ணை என்ன பார்க்கணும் அதுதான் ப்ராகாங்கிறது உண்மை. கினோ வந்து சினிமா, சினிமா வந்து உண்மையாக பார்க்கறது அப்படின்னு சொல்கிற சினிமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இட்டுக்கட்டின சினிமா கதை அப்படிலாம் இருந்தது, அது நடக்காத ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து டெஃபினட்டாக கண்ணில் பார்க்குற விஷயத்தை சொல்லணும். நாங்கள் என்ன சொல்ல முடிச்சோமோ அதை சொல்கிறோம். கினோ ப்ராகா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அந்த இயக்கம் இயக்கமாகவே அது இங்கே ஒரு 24 படங்கள் 30 படங்கள் வரைக்கும் அவங்க எடுக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம இன்றைக்கி சொல்கிற நியூஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு கூட்டுப்பண்ணை அப்படின்னு சொன்னால் கூட்டுப்பண்ணை எப்படி இருக்கிறது, ஒரு கமிஷா அந்த சோவியத்தில் யார் யாருக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு பண்ணுவாங்க. அது இயல்பாக அங்கே எடுத்த மாதிரியான விஷயங்கள் இதுவாக நிறைய அந்த தொழிற்சாலையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி இது எல்லாத்தையும் வந்து கினோ ப்ராகா பெரிய மூமெண்ட்டாக நடக்குது. அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் அவங்க பேசுகிற முக்கியமான விஷயமா. இன்னொரு சிக்கலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 20களில் அங்கே வந்து என்ன சொல்லியாச்சு, லேண்டும் ப்ரெட்டும் தான் முக்கியமான விஷயமா முன்வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் லேண்டு தரும், எல்லாத்துக்கும் ப்ரெட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல தான் அந்த பிரச்சனை தான் அடுத்த கிடக்கும் நினைக்க போகுது. அப்போ எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணியாங்க, அந்த சிக்கலோட தான் அந்த விஷயம்லாம் நடக்குது. அப்போ அவங்களுக்கு முதல் நோக்கமாக இருந்தது சோவியத்தை கட்டமைக்கிறதான். முதல் 5 ஆண்டுகள்னா சோவியத்தை எண்ணிக்கு முன்னாடியான காலகட்டத்தில் சோவியத்தை உருவாக்குறது மட்டும் தான் சினிமா முழுக்க பயன்படுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுது. அதுதான் திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் எடுத்துக்கிறாங்க. முசோலினியாக இருக்கும்போது அமெரிக்கா வந்து 50ஸில் எடுக்கப்பட்ட 1000 துண்டுப்படம் இருக்குது. எல்லா நாடுகளை பற்றி எடுக்கப்பட்ட துண்டுப்படம் எல்லாமே ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா சோவியத் படமும் ப்ரொபகண்டா ஃபிலிம் தான். சோவியத் படம் மட்டும்தான் ப்ரொபகண்டா ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து மாற்றிக்க முடியாது. சவுண்ட் வந்து இல்லாத படங்கள் தான் அங்கே கொடுக்கவே வந்துட்டே இருக்கு. ஆனால் சவுண்டு 1927 வந்து சக்ஸஸ் ஆனவங்க ஜாஸ் சிங்கர் படத்தில் 30களில் தான் சோவியத்தில் வந்து முதல்ல வந்து சவுண்ட் அப்படிங்கிறது வராங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, அவங்க ஓனாக தான் அந்த டெக்னாலஜியை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வெளியிலேருந்து எதுவுமே வரல, யாரும் டெக்னாலஜி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 30 தான் இவங்க டெக்னாலஜியை ஓனாகவே அது அது 10 வருஷம் வெளியெல்லாம் உடனடியாக ரெடி பண்ணுறது இவங்க 10 வருஷமாக போராடி தான். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க சவுண்டையும் இதையும் வெச்சு பண்ணி கொடுக்குறது அப்படின்ற விஷயத்தை ஆரம்பிச்சு 30களில் தான் அந்த படங்கள் வந்து சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா ஆஃப் மாஸ் தான் இது அப்படின்னு சொல்கிற போது இங்கே ஒரு சின்ன கண்ட்ரோல் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். டெஃபினட்டாக வந்து சினிமாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். சினிமா என்ன கருத்துக்களை சொல்லணுமோ அதை சொல்லுதா இல்லையான்னு பார்க்கறது எல்லாத்துக்கும் ஒரு கமெண்டி சொல்ல ஆரம்பிச்சு சென்சார்ஷிப் வர ஆரம்பிச்சு. 30களிலேயே வந்து சென்சார்ஷிப் வந்துடுது. வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்க அதே பிரச்சனை. நாங்கள் ஏற்கனவே வந்து டெஃபினேஷனே தெரியாதவனே வந்து சினிமாவில் சென்சார் பண்ணுறது, டெஃபினேஷன்லாம் தெரிஞ்ச பிறகு இது சில விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், இது சில விஷயங்களை தூண்டும் தெரிஞ்ச பிறகு அங்கே வந்து உடனடியாக சோவியத்துக்கு எதிராக மட்டும் தான் எல்லாம் பேசுவாங்க. அதில் வந்து கருத்து சொல்லணுன்ற விஷயத்தை தாண்டி சோவியத்துக்கு எதிராக எல்லாம் பேசிடுவாங்க. நம்ம திட்டமிட்டு வளர்த்துட்டுக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு எதிராக சில விஷயம் வந்துடுமோன்ற அந்த சிக்கல் தான் அங்கே வரும். எல்லாத்துலேயும் இருந்து அதே சென்சார்ஷிப் எல்லா நாடுகளையும் சென்சார்ஷிப் இருக்குது. இந்தியாலேயும் இருக்குது, சோவியத்து மட்டும் கிடையாது, இந்தியாலேயும் இருக்குது, அமெரிக்காலேயும் இருக்குது. இங்கே வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக சுதந்திர போராட்டத்துக்கு சப்போர்ட்டிவாக எடுத்துருக்கிறதுக்காக இங்கே உருவாக்குற அதே விஷயங்கள் தான் அங்கேயும் நடக்கும். சோவியத் உருவாக்கத்தில் ஏதாவது சீர்குலைவு நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நடக்கிற சென்சார்ஷிப் தான். ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து வழக்கமான தனித்தனத்தில் போய் மாட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஒருத்தர் படம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஐசிசிலாம் இருந்தாலும் கூட அவருடைய அடுத்த படங்கள்ல அவர் 2-3 பாட்டு எடுக்கணும்னு நினச்ச படங்கள்லாம் கூட 2வது பாட்டு வராத காரணம் சில படங்கள் எடுக்கவே முடியாது போனதுக்காகவும் இதுதான். அவர் வந்து அவருடைய கிளையில் எங்கேயாவது போகணும், அங்கேருந்து மேலே ஏறி போகணும். அது மேலே எங்கேயாவது சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் திரும்ப வந்து அப்பீல் பண்ணுவார். அப்பீல் பண்ணி லெனின் ஸ்டாலின் வரைக்கெல்லாம் போய் சில படங்கள் எடுக்க முடியாமல் போகிற வந்துருக்கு, இல்லை ஒரு நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் கூட வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப ஓகே பண்ணி வேறு சில படம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து எல்லா இடங்களையும் சிக்கல் ப்ராசஸ் தான் இருக்கும். அது இந்தியாவில் இருந்தாலும் சரி சோவியத் இருந்தாலும் சரி இந்த ப்ராசஸ் வந்து காரணங்கள் வேறு நிறையா இருக்கலாம். அங்கே வந்து சோவியத்துக்கு எதிராக இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சோவியத் வேறு ஒரு கல்ச்சரை நோக்கி போயிட்டே இருக்குது, கல்ச்சரை உருவாக்குறாங்க. ஜாருக்கு முன்னாடியும் ஜாருக்கு பின்னாடியுமான கல்ச்சரே மாறும். அந்த கல்ச்சரை உருவாக்கிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது தொய்வடைய வச்சுருமோ சிக்கல் உருவாக்கியிருக்கோம் அதிகாரங்களில் சிக்கல் வந்து மூன்ற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து அவங்க தொடர்ந்து வந்து இதை மாற்றிருக்கு. எண்ணிக்கை இதனுடைய உடனடி பாதிப்பு ரொம்ப தெளிவாக தெரியாச்சு. எண்ணிக்கை வந்து 20-30 வரைக்கும் நடக்குது நியூ எக்கனாமிக் பாலிசி. அதில் பார்த்தீங்கன்னா 32 வந்து 70 இருக்காங்க. அது எண்ணிக்கையில் ஆரம்பத்தில் 100 வரைக்கும் போயிருக்கேன். 32 வந்து 70, 34 40. ஐசன்சினே வந்து அலெக்சாண்டர் மெலோஸ்கி அவங்க போகிறது வந்து அங்கே 38 இருக்காங்க. 10 வருஷம் கூட வெயிட் பண்ணியிருக்கேன். இவான் திருப்பி வருவாங்க அப்படின்னா இந்த படங்கள் வந்து அந்த இடங்களில் வந்து சிக்கலாக படத்தை எடுத்து கொண்டு போய் ஏன்னா சோவியத்துக்கு இருந்த ஒரு பெரும் சிக்கல் வெஸ்ட்டுக்கு ரொம்ப வெஸ்ட்லேருந்து எப்போ வேணாலும் பிரச்சனை வந்துடலாம் அப்படின்னு அங்கேயே நிறைய வந்து வெஸ்ட்டில் போய்
பொலிட்டிக்கலாகவே சம்மந்தமில்லாதவர்களெல்லாம் ஒப்பந்தம் போட்டு நிப்பாட வேண்டியது போன காலகட்டத்தில் இங்கே அப்படியான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு வெளியிலேருந்து பேசுகிறோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு பேசுகிற போது நம்ம இதெல்லாம்